சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். பலருக்கு இப்படி கேட்கலாமா, இப்படி கேட்கக்கூடாதா, அப்படியெல்லாம் கூட தோணலாம் நான் சொல்ல போகிற விஷயம். ஏன்னு கேட்டால், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாகி விட்டது. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமா, எதுக்கு, எனக்கு இது சரியில்லைங்க, நேரமே சரியில்லைங்க, இங்கே எங்கே பரிகாரம் பண்ணலாம் அங்கே. அதாவது பரிகாரம்ங்கிறது நிவர்த்தி அல்ல, அது ஏதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தரும், ஆனால் படிப்படியாக அதில் குணம் தெரியும். இப்போ இது எப்படின்னு கேட்டாக்க, கை வைத்தியம் மாதிரி, இந்த இங்கிலீஷ் வைத்தியம் மாதிரி வாயில் போட்டுக்கிட்ட உடனே ஆ தலைவலி போய் விட்டதுன்னு சொல்ல முடியாது. என்ன கொஞ்சம் சுக்கு அரைச்சி இப்படி பத்து போடுவீங்க, கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினீங்கன்னா இந்த சுக்கானது உள்ளே போய் அந்த தலைவலி நீர் எல்லாத்தையும் வற்ற செய்து தலைவலி குறையும். ஆக எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, எனக்கு நேரம் சரியில்லைங்க, நான் எது தொட்டதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு ஏதாச்சும் உடனே சொல்லுங்க அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்று சொல்லறேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, பரிகார பதிகங்கள். எந்த பதிகத்தை பாடினால், பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல்களை கொண்டது பதிகம். பதிகம் என்றால் அது தேவார திருமுறை பாடல்கள். பாசுரம் என்றால் வைணவ பாடல்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பதிகம் அப்படின்னு சொன்னாலே அது சைவ நெறியை சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜுரமாக இருக்கும் பொழுது, எங்கள் காலத்தில் நான் உங்களோட பகிர்றது எல்லாமே பழங்கால கதை தான், ஜுரமாக இருந்துச்சுன்னா மருந்தும் சாப்பிடுவோம், ஆனால் வெப்பு நோய் ஒரு மன்னனுக்கு வந்தது, பாண்டிய மன்னனுக்கு. சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இருந்த இடத்துல யாரோ அந்த சத்திரத்துக்கு தீ வச்சாங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்து, செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு, பொய்ய ராமமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்காகவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு வெப்பு நோய் வந்துடுது. வெப்பு நோயினாக்க ஒரு 106 டிகிரி வச்சுக்கோங்களேன் ஜுரம். காய்ச்சல் வந்த உடனே பாண்டிமாதேவி ஓடி போய் சம்பந்தர்கிட்ட, சுவாமி என் கணவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு, அவரை நீங்கள் மன்னிக்கணும்னு சொன்ன பொழுது, அவருக்கு நீங்கள் தான் மருந்து தரணும்ன பொழுது என்ன பண்ணார்னா, அதுதான் திருநீற்று பதிகம். அந்த திருநீற்றை எடுத்து, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு அப்படின்னு சொல்லி, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திரு நீரே அப்படின்னு இந்த திருநீற்றை பூசினதுனால அந்த ஜுரம் போச்சு. அதனால் இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த திருநீற்று பதிகம் அது உள்ளேயே விரலை வச்சுக்கிட்டு இந்த பத்து பதிகங்களையும் பாடிட்டு அதை திருநீராக இட்டால் ஜுரம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. இன்னும் சில பேர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க, இதில் எல்லாத்துக்கும் இருக்கா இந்த தேவாரத்தில், நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு உரிய எல்லாம் இருக்குது. இல்லைங்க, எங்களுக்கு நிறையா சம்பாத்தியம் வந்தால் கூட கையில் பணமே நிற்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் என்ன சொல்வார்னா, பணமே வரமாட்டேங்குதும்பர். அப்போது இதெல்லாம் இதுக்கு போய் பதிகத்தை சொல்லி மந்திரத்தில் மாங்காய் விழ வைக்காது இல்லை, அது முடியாது இல்லை. ஆனால் தங்குவதற்காக திருவிழி மிழலை பதிகம் ஒன்று இருக்குது. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே அப்படின்னா, எனக்கு வந்து வாசி தீரவேனா குற்றம் குறை உள்ள காசு எனக்கு தராதீர்கள், நல்ல காசாக கொடுங்க, கொடுக்குற காசு எனக்கு தங்கணும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம். மழையே பெய்யலை அப்படின்னா விவசாயிகள்லாம் கேட்குற பாடல் ஒன்று இருக்குது. கோவிலில் போய் ஓதுவார் மூர்த்திகள்கிட்ட கேட்பாங்க, என்ன சாமி மழையே இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா, சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்தான்பால் நாவியலும் மங்கையோடு
நான் முகந்தான் வழிபட்ட நலங்குள் கோயில். காவேரும் கருங்குவளை கருணேதல் கண்காட்டும் கழுமலமே. இந்த பாட்டை பாடுவாங்க. இதுக்கு ராகத்துக்கு பேர் மேகராக குறிஞ்சி, அதாவது நீலாம்பரி ராகத்தில் பாடினால் மழை பொழியும். இது நம்பலாமானாக்க நடந்திருக்கிறது. நம்புறவர்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும், நம்பாதவர்களுக்கு வேண்டாம், கொடை எடுத்துகிட்டு போக வேண்டாம். மற்றவங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக மழை வரும், ஏன்னா கண்ணால் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு ஒரு தேவார பதிகத்திற்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்பெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சில பேர், என் குழந்தைக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்க. இந்த டிப்ரெஷனுங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டான ஒரு இல்லாத ஒரு வியாதி உருவாக்கி இருக்கிறோம். இப்போது அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான இருள், மன இருள் போகிறதுக்கு என்ன செய்யணும்? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த பஞ்சாட்சரத்தை ஓதுவதனால் இல்லக விளக்கது, உன் வீட்டில் அது ஒளி. இருள் கெடுப்பது, மன இருளை கெடுப்பது. சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நமச்சிவாயன்னு சொன்னால் அதில் வெளிச்சம் இருக்குது, ஒளி இருக்குது. பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரே ஒரு தீபம் எது? நமச்சிவாய என்னும் அந்த ஐந்து எழுத்து தான் என்பதாக தேவாரத்தில் காட்டப்படியிருக்கு. இன்னும் நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நேரத்தில் போகாதப்பா, ராகு காலம், உனக்கு அது சரிப்பட்டே வராது. அப்புறம் இந்த நவக்கோள்களும், இந்த நவக்கிரகமும் என்னை பாடாப்படுத்துதுங்க, சனியன் பிடிச்சி ஆட்டுறான், சூரியன் என்ன வதைக்கிறான், சந்திரன் என்ன முறைக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பதிகம் சொல்லித்தரேன், எளிமையான பதிகம். என்ன தெரியுமா? கோளறு திருப்பதிகம். அதை சில பேர் கோளாறு திருப்பதிகம்ங்கிறாங்க. எந்த கோளாறும் கிடையாது, கோள் அற. எப்பேற்பட்ட இந்த கோள்கள், நவக்கோள்களும் நம்மை ஒன்றும் செய்யாமல் இருக்க. இது ரொம்ப அழகாக, ஒரு முறை அப்பர் சுவாமிகளும் சம்பந்தருமா போய்கிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்குப்பா போகிறீங்க, கால நேரம் சரியில்லை அப்படின்னு அப்பர் சொன்ன பொழுது சம்பந்தர் சொன்னாராம், பேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தென் உளமே புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எந்த விதமான குறையும் வராது, ஆசரு நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நல்லது தான் செய்யுமே தவிர இந்த கோள்கள் கெடுதல் செய்யாதுங்கிறதுக்காக இந்த பதிகத்தை நீங்கள் பாடிட்டு போகலாம். இன்னும் சில பேர், என்னுடைய அப்பாவுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன், அவருக்கு நல்லபடியாக பார்வை வரணும், அதுக்கு ஏதாவது பதிகம் இருக்கா அப்படின்னா இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் போச்சு, ஏன்னு கேட்டால் அவர் சத்தியத்தை மீறினதுனால. அப்போது அவர் கண் வேண்டும்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உகந்தானே. ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து காணக்கண் அடியேன் பெற்றவாரேன் பாடியிருப்பார் காஞ்சிபுர பதிகம். அந்த பாடலை பாடினால் கண்ணுக்கு வருகின்ற நோயானது தீரும் என்ற நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. இதெல்லாம் நிஜமா பொய்யா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. காரணம், இதெல்லாம் காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் மருந்து பாட்டு மருந்தும் சாப்பிடுவாங்க, கை வைத்தியமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இறை அருள் இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த மருந்து பலிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், எனக்கு இதை விட வசதி வேணும், இதை விட உயர்ந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்ம நினைக்கிறோம்ல. அப்போது சுந்தரர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், நீங்கள் வந்து அவனை போய் ஒசத்தி பேசாதீங்க, இவனை போய் காக்கா பிடிக்காதீங்க, இவன் காலில் விழாதீங்க. யார் காலில் விழணும்? தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும்
சார்வினும் தொண்டர் தருகிலா. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்காள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே அப்படின்னா, இம்மையே தரும் சோறும் கூரையும். நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேணும்? சோறு வேணும், நல்ல கட்டிக்க ஆடை வேணும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், நமக்கு எந்தவித தொல்லையும் வராது. அம்மையே சிவலோகம் அப்படின்னாக்கா இப்போ இதெல்லாம் கிடைக்கும், அப்புறம் என்ன கிடைக்கும்? சிவலோகத்துக்கே போகலாம். அதில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு உண்டு. மிடுக்கில்லாதானை வீமனே விரல் விசயனே வில்லுக்கு இவனென்று, கொடுக்கில்லாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. அழகான வரிகள் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம எல்லாரையும் போடுறோம் மக்களை, மிடுக்கே இல்லாதவனை ஒத்தனை போய் மிடுக்கில்லாதானே பீமனே விரல் விசயனே, டேய் நீ தாண்டா பீமன், நீ தாண்டா அர்ஜுனன் போய் பொய் சொல்லி எதுக்கு அவன் நாலு காசு கொடுப்பான்னு தேவையில்லையே. கொடுக்க இல்லாதானே பாரியே, நீ வாரி வழங்குற பாரி வள்ளல் அல்லவா அப்படின்னுட்டு போய் நீ அவன்கிட்ட சொல்லாத, இதுவும் தேவையில்லை. நீ யாருக்கு கும்பிடணும்னா அந்த சிவனை கும்பிட்டால் அடுக்கு மேல் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. அடுக்கு மேல் அமர் உலகம்னாக்கா இந்த பூலோகம், அதுக்கு மேலே பல ஸ்வர்கலோகம், அந்த லோகம், கோலோகம், தப்போலோகம்னு ஆயிரத்தெட்டு லோகம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சிவலோக பதவி உனக்கு கிடைக்க வேண்டுமானால் மிடுக்கில்லாதானை பாடாதே, கொடுக்கில்லாதானை பாடாதே. யார் கொடுக்குறானோ, கொடுப்பவன் யார்? இறைவன் ஒருவன் தான். ஆக பரிகார பதிகங்கள் நான் சொன்னேங்கிறதுக்காக இதெல்லாம் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேவார புஸ்தகம் வாங்கி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா அந்த திருமுறையை நீங்கள் வீட்டில் வச்சு அதில் ரெண்டு பூ போட்டு கும்பிட்டாலே போதும். இதெல்லாம் திருமுறை அல்ல, திருமறை. தெய்வத்தினால் வாழ்த்தப்பட்ட நல்ல தமிழ் பாக்கள். இந்த தமிழ் பாக்களில் ஒரு ருசி உண்டு, அந்த ருசியை சுவைக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி பரிகாரமே பண்ண வேண்டாம். வாழ்க்கையில் பரிகாரம் இல்லாதபடி இந்த பதிகங்களினால் பலவிதமான நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.